வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் மாவட்ட தலைநகரங்களை இணைக்கும் விதமாக உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளை சீரான போக்குவரத்து மற்றும் விரைவான போக்குவரத்திற்கு ஏற்ற மாதிரியாக விரிவாக்கம் செய்யும் பணிகளும் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கும் பணிகளும் ஆங்காங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் மதுரை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையிலிருந்து நத்தம் வழியாக துவரங்குறிச்சி வரைக்கும் புதிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நெடுஞ்சாலை மதுரை திருச்சி இடையே பயண நேரத்தை குறைத்து விரைவான போக்குவரத்தை ஏற்படுத்துவதற்காக செயல்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே மதுரையிலிருந்து திருச்சி வரைக்கும் மேலூர் துவரங்குறிச்சி வழியாக நான்குவழிச்சாலை உள்ளது. இந்த வழித்தடத்தில், அதாவது மதுரை பாண்டிகோவிலில் இருந்து துவரங்குறிச்சி வரைக்கும் 71 கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்குவழிச்சாலை உள்ளது. இப்போ புதுசாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மதுரை நத்தம் துவரங்குறிச்சி சாலையோட தூரம் வந்து 61 கிலோமீட்டர் தூரம் தான். 10 கிலோமீட்டர் தூரம் வந்து குறையும். இந்த திட்டம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது மதுரை தல்லாகுளத்திலிருந்து ஊமச்சிகுளம் வரைக்கும் 7 கிலோமீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான பணிகள் ஏறக்குறைய 80% அளவிற்கு முடிந்துவிட்டது. இதன் தொடர்ச்சியா ஊமச்சிகுளத்திலிருந்து நத்தம் வரைக்கும் 30 கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்குவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ஏறக்குறைய 80% அளவிற்கு முடிந்துவிட்டது. நத்தம் நகரத்தை சுற்றி 4 வழி பைபாஸ் சாலை அமைக்கும் பணிகளும் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக நத்தம் துவரங்குறிச்சி இடையே 24 கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்குவழிச்சாலை அமைக்கும் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இதற்கான பணிகள் 50% அளவுக்கு முடிஞ்சிருக்கு. இந்த சாலை முழுவதும் நான்கு வழிச்சாலையாகவும் தேவையான இடங்களில் உயர்மட்ட மேம்பாலங்களும் அமைக்கப்படுகிறது. சென்னை திருச்சியில் இருந்து வர்ற வாகனங்கள் தென் மாவட்டங்களுக்கு போகணும் அப்படின்னா மேலூர் பாண்டிகோவில் வழியாக போகலாம். மதுரை மாநகரத்துக்கு உள்ளே வரணும் அப்படின்னா துவரங்குறிச்சி நத்தம் வழியாக இப்போது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சாலை வழியாக வந்தோம்னா ரொம்ப எளிமையாக வந்து சேரலாம். இன்னும் 1 வருடம் அல்லது 2 வருடத்திற்குள் இதற்கான மொத்த பணிகளும் முடிந்து பயன்பாட்டுக்கு வந்துவிடும். மதுரை கொல்லம் எக்ஸ்பிரஸ்வே, மதுரையிலிருந்து கொல்லம் வரைக்கும் இருக்கிற நெடுஞ்சாலை எண் வந்து NH744. இந்த நெடுஞ்சாலை மதுரையில் இருக்கிற திருமங்கலத்தில் இருந்து டீ கல்லுப்பட்டி, ராஜபாளையம், செங்கோட்டை, புனலூர் வழியாக கொல்லம் வரைக்கும் பயணிக்கக்கூடியது. மொத்த தூரம் 206 கிலோமீட்டர் தூரம். இந்த நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றுவதற்காக கடந்த 2021 ஜனவரியில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. முதல் கட்டமாக திருமங்கலத்தில் இருந்து ராஜபாளையம் வரைக்கும் நான்குவழிச்சாலை அமைக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கான பணிகளை 2 கட்டமாக பிரிச்சிருக்காங்க. திருமங்கலத்தில் இருந்து வடுகப்பட்டி வரைக்கும் ஒரு பகுதியாகவும், வடுகப்பட்டியில் இருந்து கிருஷ்ணன் கோவில் வழியாக ராஜபாளையம் வரைக்கும் மற்றொரு பகுதியாகவும் பணிகள் நடைபெறுகிறது. இதற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதும் முடிஞ்சிருச்சு. இப்போது இதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாலையில் கிருஷ்ணன் கோவிலில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் 2 நகரங்களையும் சுற்றி ஒரே பைபாஸ் சாலையாகவும், இந்த சாலை 20 கிலோமீட்டர் நீளத்திற்கு பசுமை வழிச்சாலையாகவும் அமைக்கப்படுகிறது. இந்த சாலை பாரத் மாலா பாரி யோஜனா திட்டத்தின் கீழ் அமைக்கப்படுகிறது. இந்த சாலை தமிழகத்தையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய முக்கியமான சாலை. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா தலங்கள் அதிகம் கொண்ட சாலையும் கூட. அதனால் இந்த சாலையில் நாளுக்கு நாள் போக்குவரத்து வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால கடந்த 10 வருடத்திற்கு முன்பே இந்த சாலையை நான்கு வழிச்சாலையாக மாற்றணும்னு மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்போது இதற்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் தரையை சமதளப்படுத்தும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 வருடங்களுக்குள்ளே இந்த பணிகள் முடியும்னு எதிர்பார்க்கலாம். மேலூர் காரைக்குடி நான்கு வழிச்சாலை திட்டம், இந்த சாலை 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்படுகிறது. அதாவது மேலூரில் இருந்து திருப்பத்தூர் வழியாக பிள்ளையார்பட்டி வரைக்கும் 38 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நான்கு வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. பிள்ளையார்பட்டியில் இருந்து காரைக்குடி வரைக்கும் இருக்கிற 8 கிலோமீட்டர் நீள சாலை வந்து ஏற்கனவே இருக்கிற சாலையை நான்கு வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்த சாலையில் மொத்தம் 9 இடங்களில் உயர்மட்ட மேம்பாலங்களும், 19 இடங்களில் சிறு பாலங்களும், 22 இடங்களில் வாகனங்கள் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி சிறு பாலங்களும் அமைக்கப்படுகிறது. பாரத் மாலா பாரி யோஜனா திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலையோட மொத்த காஸ்ட் வந்து 750 கோடி ரூபாய். இந்த திட்டத்திற்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமாக முடிஞ்சு சாலை அமைக்கும் பணிகள் ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வருடம் அல்லது 1.5 வருடத்திற்குள் இதற்கான மொத்த பணிகளும் முடிவடைந்துவிடும். மதுரை வடக்கு வெளிவட்ட சுற்றுச்சாலை,
மதுரை மாநகரத்தை சுற்றி 82 கிலோமீட்டர் நீளத்திற்கு வெளிவட்ட சுற்றுச்சாலை அமைக்க திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இதன் முதல் கட்டமாக மதுரையின் வடக்கு பகுதியில் 32 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுற்றுச்சாலை அமைக்கும் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாலை மதுரை திண்டுக்கல் சாலை, அதாவது NH7 வாடிப்பட்டியில் இருந்து ஆரம்பித்து NH45B அதாவது திருச்சி சாலையில் 60 வரைக்கும் அமைக்கப்படுகிறது. இந்த சாலைக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமாக முடிஞ்சு இதற்கான கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. கடந்த 2019 இதற்கான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரையின் மேற்கு புறத்தில் உள்ள நகரங்களையும் கிழக்கு புறத்தில் உள்ள நகரங்களையும் இணைக்கும் விதமாக இந்த சாலை அமைக்கப்படுகிறது. இந்த சாலை திட்டத்தில் இருக்கிற முக்கிய சிறப்பு அம்சம் வந்து தமிழகத்திலே முதல் முறையாக வனவிலங்குகள் கிராஸ் பண்ணுற மாதிரியான ஒரு பௌத்தமலை பகுதியில் அதிகமான வனவிலங்குகள் இருக்கிறதுனால இந்த வனவிலங்குகள் சாலையை கடந்து போகிற மாதிரியாக ஒரு பாலம் அமைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த சாலை திட்டத்திற்கான பணிகள் ஏறக்குறைய 50% அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் மீதி உள்ள பகுதிகள் ஒரு வருடத்திற்குள் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மதுரை மாநகரத்துக்குள்ளே ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. மதுரை ஒட்டஞ்சத்திரம் புதிய 4 வழிச்சாலை, இந்த சாலை மதுரையிலிருந்து கோவை, திருப்பூர், ஊட்டி, பழனி, பொள்ளாச்சி போகிற வாகனங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாலையோட மொத்த தூரம் வந்து 36 கிலோமீட்டர் தூரம். மதுரை திண்டுக்கல் சாலையில் வாடிப்பட்டியை அடுத்து இருக்கிற காமலபுரத்தில் இருந்து ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் புதிய 4 வழிச்சாலை அமைக்கப்படுகிறது. ஏற்கனவே உள்ள சாலை 2 வழிச்சாலையாகவும் அதிக வளைவு நெளிவு கொண்ட சாலையாகவும் இருக்கிறதுனால மாற்றுத்தமாக இந்த சாலை அமைக்கிறாங்க. இதற்கான கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா JCM டெவலப்பர்ஸ். ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து பழனி பொள்ளாச்சிக்கும் 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து காமலபுரம் வரைக்கும் அமைக்கப்படும் சாலையோட அப்டேட் வந்து நம்ம கடந்த 1 முன்னாடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சாலைக்கான நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழுவதுமாக முடிஞ்சு சாலைகள் அமைக்கும் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆங்காங்கே மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 இதற்கான மொத்த பணிகளும் முடிவடைந்து பயன்பாட்டுக்கு வந்துவிடும். இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த சாலை திட்டங்கள் வந்து கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மதுரை வந்து ஒரு வெல் கனெக்டிவிட்டி சிட்டியாக இருக்கும். ஏற்கனவே மதுரையில் இருந்து திண்டுக்கல், திருச்சி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, தேனி இது போன்ற நகரங்களுக்கு 4 அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் மதுரை சிவகங்கை இடையே உள்ள சாலையை 4 விரிவாக்கம் செய்யும் பணிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரைக்கு அருகே உள்ள மற்ற நகரங்களை நோக்கி 4 அமைக்கும் பணிகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா மதுரையிலிருந்து மற்ற நகரங்களுக்கு எளிமையாக போய் வரலாம். மதுரையை சுற்றி தொழில் வளர்ச்சி ஏற்படுவதற்கும் இது சாதகமாக அமையும். இந்த நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் விரைவில் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணப்படும். இந்த திட்டங்களை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.